ஹாய், வெல்கம் டு ஷோபனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஹோம் பாக்ஸ் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் நிறையா ஒவ்வொரு டைமும் ஷாப் பண்ணது எல்லாத்தையும் கலாஷ் பண்ணி இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த ஃபவுண்டைன் வந்து நிறையா வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ட் என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து ஏதாவது வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அதனால் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆயாச்சு. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து வாட்டர் ஃபவுண்டைன் ரொம்ப நாளாக நான் வந்து தேடிட்டு இருந்தேன், பட் எனக்கு தேவையான ஒரு கரெக்டான சைஸில் வந்து எனக்கு கிடைக்கல. எய்தர் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இல்லை ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ இது வந்து ஜஸ்ட் 40 ரியால் தான் ஆஃப் இருந்தது. ஸோ ரொம்ப ஒன்றும் ஸ்பெஷல் சேல் அப்படின்லாம் அப்போ போகலை. ஸோ அதனால் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியாச்சு. இது வந்து எனக்கு மெயினாக ரொம்ப பிடிச்சது வந்து இதில் வந்து 3 செட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சைடும் போர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட அன்பாக்சிங் அண்ட் எப்படி அசம்பிள் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வந்து இதில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் சம் அதர் ஸ்டப்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வெயிட்டும் இல்லை, வெயிட்லெஸ்ஸும் கிடையாது. இது ஸ்டோன் கிடையாது, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்கும் கிடையாது. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வரும், அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ ஒரு கெமிக்கல் ஸ்மெல் மாதிரி நம்மளுக்கு வந்து ட்ரிகர் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டே நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரீத் பண்ணும்போது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 179 ரியாலா 69 ரியாலான்னு தெரில, நான் வாங்கினது வந்து 129 ரியால். ஸோ இதோட ஒரு அடாப்டர் வருது. ஸோ சார்ஜர் வந்து நம்மளுக்கு இதோட டீஃபால்ட்டாக வந்துடும். அண்ட் இதுதான் வந்து பம்ப், நம்ம யூஸ் பண்ணுற பம்ப். இந்த மோட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு வாட்டர் வந்து ரீசைக்கிள் ஆகி ஆகி இந்த ஃபவுண்டைனில் வந்து வரும். ஒரு சில ஃபவுண்டைன்ஸ் வந்து 3 லைட்ஸ் 4 லைட்ஸ் இருந்தது, பட் இதுக்கு வந்து நான் 1 லைட் இருக்கிற மாதிரி தான் வாங்கினேன். ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு எக்ஸ்பெஷலி வந்து இது அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த பம்ப், மோட்டர் பம்பை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்டரை வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா அது பம்ப் ஆகாது. ஸோ அதிலே வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க, அதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே A to Z கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அதில் பார்த்துடலாம். அண்ட் தென் வந்து ஃபவுண்டைன் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது குவாய்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து டெப்ரீஸ் அந்த ஒரு க்ரீன் கலர் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதனால் வந்து அது ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பட் இங்கே ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து மினரல் வாட்டர் தான் வந்து வாங்கணும். இங்கே நம்ம ஊர் மாதிரி நம்மளுக்கு நார்மல் வாட்டர் கிடைக்காது. ஸோ அதனால் அது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதை ஊற்றி நம்ம திருப்பி வந்து ஒவ்வொரு இதுவும் வாஷ் பண்ணணும்னா கஷ்டம், அதனால் நான் டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ டேப் வாட்டரில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு மினரல் பில்ட் ஆகும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து டேப் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஊற்றும் போது வந்து கீழே அந்த இதில் ஸ்லோவாக ஊற்றுங்க, பிகாஸ் நம்ம நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஸ்பில் ஆயிடுது. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் ஊற்றிட்டே இருங்க. அண்ட் தென் வந்து நான் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்மால் வந்து பல்ப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லோவாக வந்து ஆன் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து 3 செட்டிங்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஸ்லோ, மாட்ரேட் அண்ட் ஹை ஸ்பீட் அந்த மாதிரி இருக்குது. மேலே ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு ஸ்பாஞ்ச் வந்து ஆக்சுவலி மிஸ் ஆயிடுச்சு. அது வந்து நான் அங்கே வந்து ஷாப்பில் பார்க்கும்போது ஸ்பாஞ்ச் இருந்தது. அந்த ஸ்பாஞ்ச் வந்து அந்த வாட்டர் லெவலில் கரெக்டாக வந்து வெளியில் வந்து தண்ணி ஊற்றாத மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும். பட் அந்த ஸ்பாஞ்ச் மிஸ் ஆனதுனால அதை நான் வந்து இதில் வைக்கலை. பட் டிஃபால்ட் வந்து அதில் ஸ்பாஞ்ச் இருக்கும். ஸோ லைட் ஆஃப் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது கொஞ்ச நாள் வந்து நான் பிளேசஸ் மாற்றி மாற்றி வைப்பேன். கிச்சனில் வச்சுருந்தேன், அப்புறம் பாப்பாவோட ரூமில் வச்சுருந்தேன், அப்புறம் வந்து பெட்ரூமில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இது நான் வந்து 5 டேஸ் ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நார்மல் வந்து நம்ம லிக்விட் ஏதாவது வந்து வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், பிகாஸ் கை வந்து உள்ளே நம்ம விட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது கையெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கட் ஆகும். ஸோ பார்த்து வாஷ் பண்ணணும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஸோ அது வந்து அந்த ஜிக்ஸாக்ல அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுறது. ஸோ என்னோட இன்ஸ்டாவை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிகாஸ் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டான அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் கம்பேர் டு யூடியூப். ஸோ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலன்னா பாருங்கள். இது நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், அண்ட் யூடியூப்லேயும் வந்து நிறைய இதில் நான் காட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கும் இந்த வாட்டர் ஃபவுண்டைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். கிச்சனில் வந்து நான் வந்து காஃபி ஸ்டேஷன் மாதிரி செட் பண்ணியிருப்பேன். காஃபி வந்து ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் இது வச்சுருப்பேன், அண்ட் டீயுமே வந்து ஒரு 5-6 கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கபோர்டில் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து காஃபி ஸ்டேஷன் டீ ஸ்டேஷன் நான் செட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கிட்ட வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இது வந்து ஆன்லைனில் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளிக் அண்ட் கலெக்ட் ஆப்ஷனில் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன், பிகாஸ் நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி வேணும் அப்படின்னா 200 ரியால் கிட்ட வந்து நம்ம ஷாப் பண்ணியிருக்கணும். அதனால் வந்து நான் வந்து கிளிக் அண்ட் கலெக்ட். ஸோ நம்ம ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு போய் நம்ம ஷாப்பில் எந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறோமோ அங்கே போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒன்று எடுத்தது சென்டர் பாயிண்ட், அது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். இதையுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன், பட் இன் டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்மால் ஸ்மால் சம் ஸ்டோரேஜ் இது மாதிரி உங்களுக்கு, பட் இது வந்து எனக்கு ஆன்லைனில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. ஸோ நான் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டேன். ஸோ அந்த டைம் வந்து ஆன்லைனில் சேல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப கம்மி பீசஸ் தான் இருந்தது, அதனால் நான் அதை டக்குன்னு சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து எனக்கு டீ ஃபில்டர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப பழசாயாச்சு. ஸோ இது வந்து 2 பீஸ் சேர்ந்து 5 ரியால் அப்படின்னு இருந்தது. ஸோ அதனால் இதை வாங்கினேன் நான். ஸோ இது வந்து என்னென்னா, கர்டைன் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு, ஸோ டைப் பண்ணி இது பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி மேக்னெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன், கர்டைன்ஸில் எப்படி வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ இது எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து கர்டைனுக்கு வந்து அது டைப் பண்ணுறதுக்கு இருக்குது ரோப் வந்து, பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது 7 ரியாலுக்கு வாங்கினேன். ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செகண்ட் வந்து மேக்னெட்டில் இருந்தது. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் வந்து 20 பீசஸ் வச்ச ஃப்ரூட் ஸ்டிக் தான். பாப்பாவுக்கு வந்து ஃப்ரூட் ஸ்டிக் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு டூத் பிக் வச்சு அவள் எப்போதையும் பிக் பண்ணி சாப்பிடுவா. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா. இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ரூட் ஸ்டிக் தான், நிறைய மல்டி கலர்ஸ் இருந்தது, ஒயிட், ப்ளூ, ரெட் அந்த மாதிரி. ஸோ நல்லாவே இருந்துச்சு குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீலிங் கிளிப் தான். நான் ஐக்கியாவில் ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து 20 பீசஸ் வச்சது வந்து நான் வாங்கி இருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி எல்லாமே வந்து காலியாயாச்சு. ஸோ சீலிங் கிளிப்ஸ் நான் நிறையா யூஸ் பண்ணுவேன், அதனால் ஓகேன்னு சொல்லி ஹோம் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அண்ட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வால் கிளாக், ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 9 சவுதி ரியாலுக்கு வாங்கினேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது அழகாக க்யூட்டாக இருந்தது, அதனால் இது வந்து நான் வாங்கினேன். ஹாலுக்கு வந்து என்னோட ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு ஒரு வால் கிளாக் என் ஹஸ்பண்டுக்கு நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன், அது ஒர்க் ஆகலை. அதனால் ஓகே இதை வந்து இப்பொழுதுக்கு டைம் பீயிங்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஸோ இதுதான் வந்து நான் ஆன்லைனில் ஷாப் பண்ணது ஹோம் பாக்ஸில். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஷாப்பிங் வந்து எனக்கு நிறையா தேவை இருந்துச்சு, வாங்கியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் 1 பை 1 நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ என்னோடய பெட்ரூமில் இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து இதை வந்து டைப் பண்ணி பார்த்தேன். இங்கே வந்து மெயின் கர்டைனுக்கு உள்ளே வந்து அந்த ஸ்மால் கர்டைன் வந்து டிரான்ஸ்பரண்ட் கர்டைன் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சைடில் நம்ம மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரண்ட் கர்டைன் போடும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நாங்கள் ரியாதில் இருந்து வரும்போதே வந்து ஷிஃப்ட் பண்ணும்போதே இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த கலர் தான் நான் வந்து பெட்ரூம்க்கு ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் கர்டைன். ஸோ பின்னாடி வந்து கோல்டன் ஒயிட் அந்த மாதிரி மிக்சர்டில் நம்ம எதனாலும் போடலாம். ஸோ நான் ஒயிட் வந்து என் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணாங்க. இது வந்து உங்களுக்கு இந்த பிங்க் மேக்னெட் வந்து நம்ம போடும்போது டைப் பண்ணுற ரோப் நல்லாயிருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் சைடில் ஆல்ரெடி வந்து ஒரு கோல்டன் ரோப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த இடம் பார்த்த உடனே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஹோம் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹோம் பாக்ஸ் தான் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுவேன். ஸோ நிறையா வந்து டின்னர் செட்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ஐக்கியாவில் பிளெயின் டின்னர் செட் வந்து துபாயில் இருக்கும்போது எல்லாம் வந்து வச்சுருந்தேன், பட் நான் வந்து ஒரு லொக்கேஷன் டு இன்னொரு லொக்கேஷன் இது பண்ணும்போது எனக்கு வந்து செராமிக் வந்து எடுத்துகிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே வந்து சேல் பண்ணிட்டு வந்தாச்சு. ஐக்கியாவில் வந்து பிளெயின் ஒயிட்
பிளேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 6-7 பிளேட்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். அந்த இண்டிவிஜுவல் பீஸா வாங்கியிருந்தேன், பட் ஒரு டின்னர் செட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். ஸோ இந்த பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 பீப்புள் சர்வ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. 189 ரியால் வந்து 95 ரியால் அப்படின்னு சொல்லி வந்து சேல் இருந்தது. அண்ட் தென் வந்து 22 பீசஸ், 20 பீசஸ், 49 பீசஸ் இப்படி இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து 1000 இருந்து 2000 ஆல்மோஸ்ட் 10,000 வரைக்கும் இருக்குது அங்கே டின்னர் பிளேட்ஸ். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறதுல தான். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளான பிளேட்ஸ் 59 இருந்துச்சு, 99 இருந்துச்சு. ஸோ இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா 59, மோஸ்ட்லி அரபிக்கில் இருக்கிறதுனால அரபிக் நம்பர்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 79 ரியால் அண்ட் 99 ரியால் அண்ட் இந்த லீஃப் பிளேட் வந்து 95 ரியால். நெக்ஸ்ட் இருக்க பார்த்தீங்கன்னா 349 ரியால். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 1 ரியால்ன்றது இன்டூ 20 இந்தியன் ருபீஸ்க்கு போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலி வந்து நான் எல்லா பிளேட்ஸும் பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்தா 30 பீஸ் வச்சது வந்து நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுளாக 95 ரியால்னு இருக்கிறது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நாங்கள் லாஸ்ட்டாக சூஸ் பண்ணோம். ஸோ நான் சூஸ் பண்ணதை வந்து நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பில்லோ வந்து பாப்பாவுக்கு வந்து சேரில் வந்து அவளோட ரைட்டிங் ஸ்டடி டேபிளுக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கோம் இந்த பில்லோ. ஸோ இது வந்து 19 ரியால் வந்தது. எப்போதையும் எனக்கு வந்து எந்த இடத்துக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணாலும் நான் எதுவுமே செகண்ட்ஸில் வாங்க மாட்டேன். எனக்கு வந்து எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி செகண்ட்ஸில் யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து பிடிக்காது. அது வாட் எவர் சோஃபா எதுனாலுமே வந்து நாங்கள் ஷோரூமில் தான் போய் வாங்குவோம். ஸோ அதனால் வந்து அதுவும் எக்ஸ்பெஷலி பாப்பாவோட ஹெல்த்துக்காகவே வந்து நாங்கள் எதுவுமே யூஸ்டானது வந்து வாங்க மாட்டோம். ஸோ இந்த இது வந்து எனக்கு 30 பீஸ் வச்ச டின்னர் செட், சொன்ன மாதிரி 189 95 ரியாலுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஷாப்பில் சேல் போயிட்டு இருந்தது, ஆன்லைன்லேயுமே போயிட்டு இருந்தது. ஸோ நான் டேரெக்டாக போய் ஷாப்பில் வந்து பார்த்தா நம்மளுக்கு டேமேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கலான்னு போய் தான் வாங்கினோம். அண்ட் டிஸ்பிளே பீஸ்னால் அவங்களே அந்த பாக்ஸில் டிஸ்பிளே பீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே டிஸ்பிளே பண்ணுற பீஸ் தான் வந்து ஃபைனலாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது வந்து டிஸ்பிளே பீஸ் இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு சிலதெல்லாம் வெறும் டிஸ்பிளே பீஸ் மட்டும்தான் லெஃப்ட் அவுட் இருந்தது. ஸோ அங்கே வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பீஸ் தான் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லைன்றதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது எனக்கு, என் பொண்ணுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே இந்த செட் வந்து பிடிச்சிருந்ததுனால ஃபைனலாக இதை எடுத்தாச்சு. ஸோ அதுவும் வந்து மற்றதெல்லாம் வந்து 20 பீஸே இதே ப்ரைஸில் இருந்தது. ஸோ இது 30 பீஸில் வந்து அந்த ப்ரைஸ் வரும்போது ஓகே அப்படின்னு எடுத்தாச்சு. இது 6 பீப்புள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பெஷலி எனக்கு கப் அண்ட் சாசர் ரொம்ப தேவை, சூப் பவுல்ஸ் தேவை, அது எல்லாமே இதில் இருந்தது. 6 செட் ஆஃப் கப் அண்ட் சாசர், 6 சூப் பவுல்ஸ், 6 சைட் பிளேட்ஸ் இருந்தது அண்ட் 6 வந்து டின்னர் பிளேட்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்கிறதுனால என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஷ் வாஷர் சேஃப், சிராமிக் இந்ததெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், பிகாஸ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து பிரேக் ஆயிரும் இல்லையா. ஸோ நான் வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து நல்லா வந்து மேனேஜ் பண்ணுவேன், மோஸ்ட்லி உடைக்க மாட்டேன் கிளாஸ் ஸ்டஃப்ஸ் சிராமிக் ஸ்டஃப்ஸ். ஸோ பாப்பாவுமே வந்து எதுவுமே அவள் வந்து இது பண்ண மாட்டாள், ஹேண்டில் பண்ணால் ரொம்ப சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவாள். ஸோ இது வந்து ஒர்த் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம் என்னென்ன வந்து இருக்குது அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டீ கப்ஸ் பார்த்துருப்பீங்க பாக்ஸ்லேயே. ஸோ இந்த டிசைன் வந்து எனக்கு எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்தது, லைட்டான க்ரீன் லீவ்ஸ், டார்க் அந்த மாதிரி மிக்சடாக இருந்தது இந்த ப்ரிண்ட்டு. இந்த ப்ரிண்ட் எஸ்பெஷலி நல்லா குவாலிட்டின்றதுனால நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணும்போது போகாது. அண்ட் ஹீட் நம்ம மைக்ரோவேவ் பண்ணுறோம், மைக்ரோவேவில் ஹீட் பண்ணுறோம், எந்த வாஷ் பண்ணுற போதும் நம்மளுக்கு அந்த ப்ரிண்ட் போகாது. சில இதில் வந்து குவாலிட்டி வந்து அந்த ப்ரிண்ட் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த இது வந்து சேஃப் கிடையாது நம்ம ஃபுட்டில் சாப்பிடும்போது. ஸோ இது வந்து 6 பீசஸ் இருந்துச்சு. ஸோ எங்கள் கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ கம்மியாயாச்சு கரோனா கேஸஸ்லாம். அண்ட் ஆல்ரெடி நானும் என் ஹஸ்பண்டும் 2 வேக்சின்ஸ் எடுத்து ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் ஆயாச்சு. ஸோ வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து 2 வேக்சின்ஸ் எல்லாருக்கும் கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் கிட்ஸுக்குமே சீக்கிரம் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மேலே கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றதுனால 6 பீசஸ் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 6 செட்ஸே வந்து இருக்கிற மாதிரி வாங்கியாச்சு. இந்த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஏதாவது வந்து நான் ஃபுட் இதில் வைக்கும்போது ரொம்ப ப்ரெசன்டபிளாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு எஸ்பெஷலி ரொம்ப இதில் ஒரு அட்வான்டேஜ். ஸோ லீவ்ஸ் தான் எனக்கு எஸ்பெஷலி பிடிச்சது. ஸோ இந்த இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னென்ன பீசஸ் இருக்குது அப்படின்ட்டுன்னு. இது வந்து கப் அண்ட் சாசருக்கு அந்த கப் அண்ட் சாசர் பிளேட். ஸோ அதோட ஸ்மால் பிளேட் அண்ட் தென் வந்து சைட் பிளேட் வரும். ஸோ இதுதான் சைட் பிளேட்,
நல்லா பேக்கிங் பண்ணியிருந்தாங்க, நல்லா சேஃபாக நல்லா பேக்கேஜிங் இருந்தது. அண்ட் அங்கே வந்து ஷோரூம்லேயுமே வந்து நாங்கள் செக் பண்ணிட்டு தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் வந்து செக் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வந்து அது பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து காட்டினாங்க அதுக்குள்ளே இருக்கிறது. பட் ஒரே ஒரு பிளேட் மட்டும் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக நிற்க மாட்டுது, கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. ஸோ அதோட ஷேப்புமே கொஞ்சம் ஒரு மாதிரி ரவுண்ட் சர்க்கிள் ஒழுங்காக இல்லை. ஸோ அதை தான் தட் இதில் வந்து எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஸோ சூப் பவுல், ஸோ எவ்ரி திங் எனக்கு வந்து ஆல் இன் ஆல் இதில் கவர் ஆனதுனால எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் ஓவரால் இந்த டின்னர் செட். ஸோ இந்த டின்னர் செட் காட்டும்போது என்னோட டாட்டர் வந்து அவளோட மினியேச்சர் டீ செட் வச்சுருந்தா, அதை காட்ட சொன்னான். சரி ஓகே, அவளோட ஹாப்பினஸ்க்காக இதில் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அவள் தான் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா. ஸோ அவளோட கப் அண்ட் சாசர், டீ பாட் அண்ட் எவ்ரி திங் வந்து அவள் வச்சுருந்தா, அதனால் வந்து அதை வந்து ஒரு ஸ்மால் கிளிப்பிங் மாதிரி இதை வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய அவள்கிட்ட இருக்கிற டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அவளோட டாய்ஸ் ஒவ்வொன்றுமே. ஸோ அவளுக்கு வந்து சிங்கிள் கிட் அப்படின்றதுனால கொஞ்சம் அவளுக்கும் டைம் பாஸ் ஆகிற மாதிரி மினியேச்சர் ஸ்டெப்ஸ் அண்ட் கிச்சன் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரிலாம் அவளுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இது வாங்கி ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயாச்சு. அவள் எவ்வளோ சேஃபாக வந்து இன்னும் வந்து வச்சுருக்கிறா அப்படின்னு பாருங்கள். ஸோ அவள் வந்து சீக்கிரம் எதுவுமே பிரேக் பண்ண மாட்டாள், அதுதான் ஒரு ப்ளஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான், ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பை பை.